லிங்கம் போஸ் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். சோபக்கிருது வருடத்தில் வந்து முக்கனியை பார்த்தல், முதல் நாளே வந்து ஒரு தட்டில் மூன்று கனிகள் வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற நகைகள், வெள்ளி பொருட்கள் மற்றும் கொஞ்சோண்டு காசு, சில்லறை காசுகள், மேலும் ஒரு சின்ன விளக்கு, முக்கியமாக ஒரு கண்ணாடி, இது எல்லாமே வந்து கண்ணாடியில் பார்க்கும்படியாக வைத்து கொள்ள வேண்டும். காலையில் எழுந்திரிச்ச உடனேயே கண் மூடி நேராக அதைத்தான் பார்க்கணும். ஒன்று, நீங்கள் வந்து கண் மூடி வந்து பூஜை அறையில் பார்க்கணும், இல்லைன்னாக்கா படுக்கை அறையிலே எழுத்தாப்புலேயே கண்ணாடியில் இந்த பொருட்கள் எல்லாம் தெரியும்படி வைத்து கொண்டு பார்க்க வேண்டும். நீங்கள் படுக்கிறது வந்து கன்னி மூலை பெட்ரூம்லேயே வைத்துக்கொள்வது சிறப்பு. ஸோ இது பார்த்தோமேயானால் அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஆரோக்கியமும் பொன் பொருள் சேர்க்கையும் எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் வந்து சேரும். இப்போ ஒரு வரைபடம், சவுத் ஃபேஸிங்கில் 4 பெட்ரூம், 28 35 வெறும் 1000 சதுரடிக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இது ஒன் ஆஃப் த சவுத், இதுதாங்க ரோடு. ஸோ திஸ் இஸ் ரோடு, ஓகேங்களா? இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ரோடு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வாசல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ தெற்கை பார்த்த அமைப்புக்கு ஒரு ஹில் ஸ்டேஷனில் கட்டுறாங்கன்னா முன்னாடியே படி வராது, அப்போ உள்ளே போய் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் இதில் நாங்கள் கொடுத்துருக்கிறது ஈஸ்ட் ஃபேஸிங் வாசல். வாசல் பார்க்குறதுக்கு முன்னாடி 5G தாத்பரியம், அதற்குண்டான சூத்திரம் என்ன அப்படின்னாக்கா, ஈசான மூலை, நார்த் ஈஸ்ட்டுங்கிறது ஈசான மூலை, குரு பகவான் குளிர்ச்சியான பகுதி, போர்வெல், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சம்ப், இவை மூன்றும் ஈசான மூலையில் இருக்கணும். நார்த் வெஸ்ட் செப்டிக் டேங்க், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கணும். நேற்று ஒரு அன்பர் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருக்கார், கோவில் சொல்கிறீங்க, ஜாதகம் படிக்கிறீங்க, வாஸ்து படிக்கிறீங்க, ஸோ ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், மூன்றுமே கலந்த கலவையாக தாங்க இருக்குது. கண்டிப்பாக வந்து ஜாதகம் பார்த்து வீடு கட்டுவது சிறப்பு. ஸோ ஜாதகத்தோடு பிணைந்து தான் இருக்குது, இரு கண்கள் மாதிரி. ஜாதகம் என்பது ஒரு கண்ணுன்னா வாஸ்துங்கிறது ஒரு கண், அது இல்லாமல் பார்த்து வெறும் வீடு கட்டிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பிழை. அதனால் தயவு செய்து வாஸ்து தெரிந்தவர் வாஸ்துபடி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை காமிச்சு தான் பிளான் அமைங்க. எத்தனை குழி வைக்கணும்னு இருக்குது, 28 35 சதுரடி, 125 குழி, பசுமனை, வயது பொருத்தம் 75, இந்த குழி பொருத்தம்ங்கிறதே தெரியலைங்க அப்படின்னாக்கா. ஸோ குழி பொருத்தம்ங்கிறது என்ன அப்படின்னா, திருமணம் செய்யும்போது 10 பொருத்தம் பார்ப்பா இல்லையா பையனுக்கும் பொண்ணும், அது மாதிரி தான் மனைவியினுடைய வெளியளவு நிர்ணயம் செய்து 11 பொருத்தங்கள் பார்ப்பதுண்டு. ஸோ இப்போ தான் வீட்டுக்கு உள்ளே போகிறோம். ஸோ இதில் கிழக்கு பக்கம் நிறைய காலியிடமும், மேற்கு பக்கம் குறைவான காலியிடமும், வடக்கு பக்கம் நிறைய காலியிடம், தெற்கு பக்கம் குறைவான காலியிடம். 1வது ஃபார்முலா முடிஞ்சிருச்சு, மெயின் என்ட்ரன்ஸ் இதில் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங், நார்த் ஈஸ்ட்டு சார்ந்ததில் ஹால் 16x11 பெரிய ஹால், போதுமான அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ட்ரன்ஸு, இதுக்கு வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஈசான மூலையில் 1 போட்டிருக்கிறது 1வது பெட்ரூம், 2 2வது பெட்ரூம், 3 3வது பெட்ரூம், 4 4வது பெட்ரூம். ஸோ 4 பெட்ரூம் இருக்குது இதில். இது ஹாலு, ஹால்லேருந்து இது வந்தீங்கன்னாக்கா இது 1 ஆஃப் த பெட்ரூம். இதுக்கு நேர் எழுத்தாப்புல ஜன்னல் 2 இருக்குது. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு படுக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், ஸ்டடி ரூமாக வைத்து கொள்ளலாம், பிள்ளைங்க அதிகமாக நன்றாக பயன்படுத்தலாம். காமன் டாய்லெட், இது பெட்ரூம், அப்பா அம்மா பயன்படுத்துவதற்குண்டான அருமையான அறை. இது வந்து அப்பா அம்மா படுப்பதற்கு அவங்க பீரோ, அவங்களுடைய கட்டில், அவங்க மருந்து மாத்திரை வச்சுக்கிறதுக்கோ, ஆரோக்கியத்திற்காக ஏதாவது ஒரு பூஜை புனஸ்காரம், இல்லை ஒரு பீரோ வச்சுக்கிறதுக்கு, காசு பணம் வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. 9:30 11:15 பெஸ்ட்டு பெட்ரூம். கன்னி மூலையில் 9:30 ஒரு பெட்ரூம், மிச்சம் கபோர்டு ஒன்று இருக்குது, இது ஒரு 1.5 சேர்த்திக்கணும். ஸோ பீரோ இங்கே கன்னி மூலையில் வச்சுருக்கோம், கவுண்டிங் மிஷின் இங்கே வச்சுக்கோங்க, கத்த கத்தையாக பணம் சேரும். கட்டிலுடைய அமைப்பு இது கொடுத்துருக்குறோம். ஜன்னல், இது 3வது பெட்ரூம், மாடிப்படி கன்னி மூலையில் வெளியில் கொடுத்துருக்குறேன். இது வந்து அக்னி சார்ந்து பெட்ரூம், கன்னி சார்ந்து பெட்ரூம், இது கெஸ்ட்டு பெட்ரூமாக பயன்படுத்தலாம். 9:30 11, அதற்கு கன்னி மூலை. ஸோ 1வது கன்னி மூலை, 2வது கன்னி மூலை, 3வது கன்னி மூலை, 4வது கன்னி மூலை, எல்லா கன்னி மூலையிலையும் உங்களுக்கு வந்து பெட்ரூம் அமைப்பதற்கு உண்டான அமைப்பிலே பீரோவும் சரியாக அமைச்சிருக்கோம், கட்டில் சரியாக அமைச்சிருக்கோம், அதற்குண்டான வாசல்கள் எல்லாமே ஈசான்யம் சார்ந்து அமைச்சிருக்கும். ஸோ அதனால் வந்து அவசியமாக இதன்படி நீங்கள் செயல்படலாம்.
ஸோ மேச ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசிக்காரர்களுக்கு கிழக்கு திசையும் 1, 10, 19 28ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் இந்த கிழக்கு திசை யோகத்தை அள்ளி கொட்டி கொடுக்கும். மேசம், சிம்மம், தனுசு எந்த கோவிலுக்கு போகணுங்கிறது இருக்கு இல்லைங்களா? ஸோ தனுசு ராசிக்கு 7.5 முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் போக தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்தில் இப்போ குரு நகன்று போக போகிறார். சிம்ம ராசிக்கு கண்ட சனி நடந்துட்டுருக்கு. மேச ராசிக்கு சனியினுடைய தாக்கம் கிடையாது. மேலும் மேச ராசிக்கு 12ல் குரு இருந்தவர் இப்போ நகன்று 22ஆம் தேதி வருகின்ற 23 வந்து உங்களுக்கு வாஸ்து நாள். அந்த தினம் அவசியமாக அனைவருமே வாஸ்து பூஜை, கட்டட வேலையை செய்யலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையாக வருது, நாள் அருமையாக இருக்குது. ஜீவன் நேத்திரம் உள்ள பெஸ்ட்டு நாள் வாஸ்து பூஜை செய்து கட்டடத்தை வேலையை துவங்குவதற்கு உண்டானது. சித்திரை 10/23/4/2023 நாள் அருமையான நாள், அதனால் வாஸ்து செய்யுங்க. ஸோ ஒரு சில நண்பர்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் இந்த மாதிரி வாஸ்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தவறாக சொல்கிறாங்க. அவசியமாக வாஸ்து செய்யுங்க. மதுரையில் அன்னைக்கு தான் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உண்டான கொடி ஏற்றம் விதி உலா வரும். 11 நாட்கள் கிட்டத்தட்ட வந்து திருவிழா இருக்கும். அதுக்கப்புறம் கள்ளழகர் வருவார். ஸோ இது எல்லாமே வந்து ஆரம்ப நாளே வந்து 23/22ஆம் தேதி குரு பெயர்ச்சி. ஸோ தனுசு ராசிக்கு நல்லா இருக்குது. சிம்ம ராசிக்கு கண்ட சனி நடக்கிறதுனால திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க. இந்த கிழக்கு திசையை வச்சு வீடு கட்டுறவங்க முன்னோர்களுக்கு ஏதோ ஒரு தர்ப்பணம் தேதி குறுக்கல. ரொம்ப நாளாக நாங்கள் வந்து நிறைய அன்பர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, சார் எங்கள் முன்னோர்களுக்கு நாங்கள் வந்து இறந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை போய் ராமேஸ்வரம் போய் திதி கொடுத்துட்டு வந்திருக்கோம் சார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டிலையே சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது சார். அவசியமாக 91 தடவை சிரார்த்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா. வருடத்தில் 91 தடவை வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி. அப்போ நீங்கள் ஒரு தடவை கூட கொடுக்கலனாக்கோ உங்களுடைய வளர்ச்சிகள் சின்ன சின்ன தடைகள்லேருந்து பெரிய தடை வரைக்கும் வரும். அப்போ ராமேஸ்வரத்தில் போயிட்டு தில ஹோமம், பித்ரு ஹோமம், மாந்தி ஹோமம், இது மாதிரி வந்து முன்ஜென்ம சாப விமோச்சனமும் பூமி சாப விமோச்சனமும் போன்றது செய்கிறது. ராமேஸ்வரத்தில், பாபநாசத்தில், கொடுமுடி போன்ற இடங்களில் செய்கிறது சிறப்பு. காசிக்கு போய் செய்யுங்க, வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. அப்புறம் இந்த பிளான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அடியேன் எப்படி ஃபாலோ பண்ணுறோம்னா, குழிக்கொணக்கு பார்க்கணும், குழி பொருத்தம் அப்படின்னு ஒன்று. அப்புறம் ஜாதகம், கணவன் மனைவி 4 மூலைகள் சரியாக அமைத்து, இன்னர் அவுட்டர், உள்ளளவு வெளியளவு சரியாக அமைத்து வரைபடம் அமைத்து கொடுக்கின்றோம். இல்லை வரைபடம் திருத்தம் வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ பிளான் அனுப்பி, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு சார்ஜஸ் நாங்கள் பண்ணுவாங்க. நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா 2-3 டேஸில் உங்களுக்கு வந்து அந்த பிளான் கரெக்ஷனோ இல்லை புதுசாக அமைக்கிறதுக்குன்னா, எது எப்படி இருந்தாலும் ஜாதகம் இஸ் மஸ்ட். ஜாதகம் இருந்தால் தானே அந்த குழி பொருத்தம் எடுத்து வரைபடம் அமைக்க முடியும். எங்கக்கிட்ட வந்து ஒரு 7 சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. டிராயிங் பண்ணி தான் நாங்கள் ஆட்டோ கேட்டில் டிராயிங் பண்ணி தான் செயல்பட்டுருக்குறோம். இதுவும் ஒரு அன்பர் கேட்டதற்கு நாங்கள் அமைச்சதை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறோம். ஸோ இது மாதிரி தேவைப்படுறவங்க நீங்கள் இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். சிவாய நமஹ.